ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி நேரில் உட்காந்து நிறைய விஷயங்கள் பேசுகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வருஷம் வந்து நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடக்குங்கிறது ஒரு நல்ல தன்னம்பிக்கையோடு இருக்கிறேன் ஸோ அதனால் வந்து உங்கள் எல்லோரும் நேரில் சந்திக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த வருஷம் கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து நாலு படம் ரிலீஸ் ஆகும் எனக்கு இப்போ ஃபஸ்ட்டு போகிற படம் கார்டன் அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது அதுக்கப்புறம் மோகன்தாஸ் வந்து ஃபஸ்ட் ஸ்கெடியூல் முடிச்சிட்டேன் அடுத்தது வந்து சிங்கம் டேரக்டரோட டேரெக்ஷனில் ஒரு படம் பண்ணுறேன் அப்புறம் இன்டர்நெட் நாள் டூ அது வந்து மேல ஸ்டார்ட் ஆகுது ஜிவி படத்தோடய டேரெக்டரோட ஒரு கதை கேட்டு ரெடி ஆகிட்ருக்கு இன்னும் நிறைய படங்களோட பார்ட் டூ இருக்காங்க சில நான் இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள் ப்ரொடக்ஷனில் மூணு மூணாவது படம் வந்து பிளான் பண்ண போகிறேன் ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் இந்த வருஷம் நடக்கப்போகுது ஸோ ரொம்ப தன்னம்பிக்கையோடு இருக்கிறேன் ஸோ உங்கள எல்லாரையும் சந்தித்து நேரில் வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் அதே மாதிரி இந்த வருஷம் சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ண போகிறேன் ஸோ ஜுவாலா குட்டாவோட கல்யாணம் பண்ண போகிறேன் அண்டு ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக நடக்க போகுது தேதி இன்னும் டிசைட் பண்ணல டிசைட் பண்ண உடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்கிறதுனால உங்கள் எல்லாரோட ஆசீர்வாதம் எனக்கு தேவை இன்றைக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க எனக்கு வந்து எட்நூற்றி இருபத்தி ஆறு நாள் ஆகுது எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் டேஸ் ஆகுது ஸ்க்ரீனில் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் படம் ரிலீஸ் ஆக போது அப்படி இருந்தும் தொடர்ந்து நியூஸில் இருந்தேன் பதினோரு வருஷத்தில் ஃபஸ்ட் டைம் அது ஸோ நியூஸுக்கு ஐ மீன் காரணங்கள் வெவ்வேறாக இருக்கலாம் பட் ஸ்டில் நியூஸில் இருந்தால் அதுதான் முக்கியம் நீங்கள் எல்லோரும் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க முதல் நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒட் எவர் ஐ எம் டுடே இட் இஸ் பிகாஸ் ஆஃப் யுவர் ரெஸ்பெக்ட் நீங்கள் பண்ண விமர்சனங்கள் நீங்கள் எனக்கு கொடுக்குற ஃபீட்பேக் ஒவ்வொரு வாட்டியும் வந்து என் படத்தை பார்த்து என்கரேஜ் பண்ணுறீங்க ப்ரெஷ் ஷோஸில் மீட் பண்ணும்போதும் சரி இன்டர்வியூஸ் எடுக்கும்போதும் சரி எனக்கு தெரிஞ்சு என்னோடய சக்ஸஸோட மிகப்பெரிய காரணம் நீங்கள் எல்லோரும் தான் ஒவ்வொரு வாட்டியும் நான் வந்து ப்ரொடக்ஷனில் என் படங்களோட ஷோஸ் போடும்போது உங்கள் எல்லோரும் ஃபேமிலியோடு தான் கூப்பிட்ருக்கேன் ஏன்னா அது 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 எல்லோருக்கும் தெரியணுங்கிறதுக்கு தான் நான் அது பண்ணுவேன் அண்டு மறுபடியும் வந்து தேங்க்ஸ் சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன் இதே மாதிரி என்னை சப்போர்ட் பண்ணுங்க என்னோடய நல்ல விஷயங்கள் என் கூட இருங்க என்னோடய அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் என் கூட இருங்க நான் டிவோர்ஸ் ஆகும்போது கூட யாருமே வந்து தப்பாக எதுவுமே எழுதலை என்னை மதிச்சிங்க என்னோடய பர்சனல் லைஃப்பை மதிச்சிங்க அண்டு அதுக்கு அந்த ஒரு விஷயத்துக்காக நான் ரொம்ப உங்கள் எறையும் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பேசலாம் நீங்கள் என்ன கேள்வி வேணால் கேட்கலாம் நான் அதை வந்து பதில் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன் அண்டு ஐ திங்க் தட்ஸ் அபவுட் இட் ஸோ நீங்கள் எதாவது கேட்கணுன்னா கேட்கலாம் சார் உண்மை பேசலாம் சார் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து கோர்ட்டில் இருக்குது ஸோ அதை பற்றி நிறைய டீட்டெயில் என்னால் சொல்ல முடியாது என்னொன்று நான் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா நான் நிறைய டீட்டெயில் சொல்லலாம் உங்ககிட்ட ஒவ்வொரு பாயிண்ட் பண்ணி அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்லேருந்து ஒவ்வொரு பாயிண்ட்டாக நான் பிரித்து பேசி அதோடய பதில் கொடுக்கலாம் அப்படி பண்ணேன்னா நான் பத்து வருஷமாக பழகியிருக்கேன் அவரோட நிறைய தப்பான விஷயங்கள் சொல்ல வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துடும் அப்புறம் அவருக்கும் எனக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும் ஒன்றே ஒன்று தான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் எனக்கு இல்லை எங்கள் அப்பாவுக்கும் அந்த லேண்ட் ட்ரான்சாக்ஷனில் சம்பந்தமே கிடையாது சுத்தமாக சம்மந்தம் கிடையாது அண்டு ஒருத்தர் வந்து எங்கள் அப்பா காலில் ஊந்து நீங்கள் தான் எனக்கு கடவுள்னு சொன்ன ஒருத்தர் கொஞ்சம் வருஷங்கள் முன்னாடி இன்றைக்கு எங்கள் அப்பாவும் என்னையும் ஃபோர் டுவெண்ட்டி ஃப்ராட்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அவருக்கு எங்கள் அப்பா நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு அவர் ரொம்ப வலியும் வேதனையோடு இருந்தார் அந்த லாக்டவுன் டைம் வேறு எங்கேயுமே நாங்கள் வெளியே போகல அப்பா எஸ்பெஷலாக அப்பா அம்மா விடவே இல்லை நான் அந்த டைமில் கோர்ட்டு கேஸுன்னு வக்கீலில் போய் பார்க்குறது இதெல்லாம் வந்து அலைஞ்சார் பார்க்குறதுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது ஒரு பையனாக வந்து என் என் பையனாக பார்க்கும்போது ஒரு நல்ல அப்பானா நான் தெரில என் அப்பாவை பார்க்கும்போது ஒரு நல்ல பையனாக எனக்கு என் கண்ணுக்கு நானே தெரில அவ்வளோ கஷ்டப்பட்டேன் அந்த ரெண்டு மூணு மாதம் பட் ட்ரூத் டெஃபினெட்லி வில் கம் அவுட் சார் ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு டீடெயில்ஸ் அபவுட் இட் ஒன் டே எல்லாேருக்கும் தெரியும் என்ன உண்மைங்கிறது இன்னொன்று ஒன்று என்னென்னு நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு அது அவசியமே கிடையாது சார் சூரிய மூலியமாக நான் சம்பாரித்து வாழணுங்கிறது எனக்கு தெரிஞ்சு நான் படிச்சிருக்கேன் எங்கள் அப்பா கூலி வேலை பார்த்து மாடை மேய்ச்சி படித்து இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறாரு இன்றைக்கி ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக அவர் வாழ்க்கையில் பார்க்காது தான் சூரியன் எங்களுக்கு கொடுக்க போகிறாரு ஸோ அது எனக்கு அந்த விதத்தில் வந்து வி டோன்ட் நீட் இட் இட் இஸ் நாட் நெசசரி ஆல்சோ என்ன எனக்கே கஷ்டமாக இருக்குது யாரோ அவரை தப்பாக கைட் பண்ணுறாங்க அதை முழுசாக நம்பிட்டார் அவர் அது ஒரு வாட்டி பேசியிருந்திருக்கலாம் இல்லை சொல்லியிருந்திருக்கலாம் இல்லை இந்த மாதிரி பண்ண போகிறேன் ஏதாவது சொல்யூஷன் கொடுங்கன்னு கேட்டிருந்திருக்கலாம் பட்டு அதான் டீட்டெயில்ஸ் நிறைய இருக்குது அதில் நான் கதை எடுத்தேன்னா அஞ்சு வருஷம் முன்னாடி நடந்த கதை சார் அது அஞ்சு வருஷமாக ஒருத்தர் சைலண்ட்டாக இருக்காருனாலே எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க ஸோ அதனால் அது அதோடு முடிச்சிடுறேன் நான் ஏ சார் பொண்ணு வந்து ஜுவாலா குத்தா சார் இந்தியன் பேட்மிண்டன் பிளேயர் ஒலிம்பிக்ஸ் ஆடி இருக்காங்க ஸோ ஹைதராபாத்தில் இருக்காங்க ஸோ அவங்களோட சார் கல்யாணம் பண்ண போகிறேன் ரொம்ப சீக்கிரமாக டேட் பார்த்துட்டு இருக்காங்க நல்ல நாள் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க பண்ண உடனே நான் கண்டிப்பாக சொல்கிறேன் சார் சார் ரெஸ்பெக்ட் சார் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் சார் நிறைய பேர் நினைக்கிறாங்க லவ் அப்படிங்கிறது எனக்கு லவ்வில் நம்பிக்கை போயிடுச்சு சார் ஒரு வழி லவ் பண்ணி பார்த்துட்டேன் நாலு வருஷம் லவ் ஏழு வருஷம் கல்யாணம் இதுக்கு மேலே லவ் தேடி நான் போகல ரெஸ்பெக்ட் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அண்ட் ஒரு என்ன சொல்கிறது சார் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் முக்கியமான ஒரு விஷயம் அது தான் நான் நினைக்கிறேன் அது அவங்க எனக்கு கொடுத்தாங்க என்னோடய ரொம்ப லோவான ஃபேஸில் என்னை சப்போர்ட் பண்ணாங்க ரொம்ப பாசிட்டிவான ஒரு பர்சன் ஸ்போர்ட்ஸ் பர்சனுங்கிறதுனால நானும் ஒரு ஸ்போர்ட்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து இருந்து ரொம்ப பாசிட்டிவாகவே பேசுவாங்க ரொம்ப பாசிட்டிவாகவே சொல்லுவாங்க ஸோ அதுதான் எனக்கு அவங்ககிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் ஸ்போர்ட்ஸ் சார் ஆல்ரெடி அவங்க வந்து இந்தியாஸ் பிக்கெஸ்ட் அகாடமி சார் ஜுவாலா குட்டா அகாடமி வந்து ஹைதராபாடில் ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இந்தியாவோட பிக்கஸ்ட் சார் ஃபோர்டீன் கோட்ஸ் இருக்குது அதில் அண்டு ரொம்ப நல்லா ஃபெசிலிட்டி சார் வேர்ல்ட் கிளாஸ் ஃபெசிலிட்டி ஸோ ஆல்ரெடி அவங்க பண்ணுறது பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க என்ன ஒருத்தவங்க என் கரியரில் சப்போர்ட் பண்ணோன்னு நினைக்கும் போது அவங்களுக்கு நான் சப்போர்ட்டாக இருக்க கூடாதுன்னு எப்படி சார் அது ஸோ மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் நீங்கள் போலீஸ் ஆஃபீஸரு ஐபிஎஸ் ஆஃபீஸரோட பையன் உங்கள் மேலேயே ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது கோட்டு உட்புறத்தில் போலீஸ் என்ன பஞ்சாயத்து என்ன இந்த கோட்டு வீட்டில் ஏதோ சண்டை போட்டீங்க இல்லை கம்ப்ளைண்ட் என் மேலே இல்லை சார் கம்ப்ளைண்ட் ஹவுஸ் ஓனர் மேலே ஸோ அதான் சார் நான் வந்து சினிமா புதுசில் வரும்போது நிறைய விஷயங்கள் மனசார பேசுகிறேன் சார் இன்னைக்கு நான் வந்து சினிமா உள்ளே வரும்போது நிறைய பேர் சொன்னாங்க வெளியே வந்து உங்கள் அப்பா போலீஸ் ஆஃபீஸர் சொல்லிடாத அப்படின்ட்டு எனக்கு ஒன்றுமே புரியல ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு இல்லை சொன்னீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற ஒரு அபிப்பிராயம் வந்து வேறு மாதிரி இரு ஆகிடும் அப்படின்னு என்ன ஆகிடும் அப்படின்னு நீங்கள் வந்து ஈஸியாக வரீங்க நீங்கள் உழைக்கல உங்கள் அப்பா தான் உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுக்குறான்னு ஒரு அபிப்பிராயம் வரும் அப்படின்னு சொல்லுவார் நானும் உண்மையாகவே சார் ஒரு ரெண்டு மூணு வருஷம்லாம் ட்ரை பண்ணேன் அது வந்து மறைச்சி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இப்போது யோசிச்சு பார்க்கும்போது நான் பெருமையாக தட்டி சொல்கிறேன் சார் எங்கள் அப்பா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவரோட பையன் நான் நான் சினிமாவில் இருக்கிறேன் எங்கள் அப்பா எல்லா அப்பா மாதிரி தான் பையன் மேலே வரணுங்கிறதுக்காக பல பேரோட கால் பிடிச்சிருக்கிறாரு அது எனக்கு தெரியும் அந்த பதவியில் இருந்தோம் எப்படியாவது பையன் வந்துடணுங்கிறது அது எந்த விதத்தில் தப்பு இல்லை எப்படி வீட் ஐ மீன் ஒவ்வொரு அப்பாவும் தான் பசங்க நல்லா வரணுங்கிற ஆசைப்படுறாங்களோ அதே தான் எங்கள் அப்பாவும் ஆசைப்படுறாரு பட் என்ன நான் சரி சின்ன வயசுலேருந்து எது பண்ணாலும் போலீஸ்கார பையன் போலீஸ்கார பையன் அவர் தும்புற ஜாஸ்தி நான் வந்து படிக்கும் போது சார் லெவன்த் டுவல்த் ஐ மீன் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது கிரிக்கெட் விளையாடுவேன் சார் புக்ஸ்லாம் என் கூட கொண்டு போயிடுவேன் ஸ்கூல் அவ்வளோவா மாட்டேன் ஆனால் அவுட் ஆன உடனே சார் வந்து படிப்பேன் உட்காந்து படிப்பேன் எல்லா புக்ஸை படிப்பேன் எக்ஸாம்லாம் நல்லா மார்க் வாங்கணும்னு அப்பா சொல்லுவார் ஏன்னா நீ ஒழுங்காக வாங்கலைன்னா அப்புறம் எனக்கு தான் கெட்ட பேர் அப்படின்ட்டு ஸோ நான் நல்லா மார்க் வாங்கினேன் சார் ஆனாலும் என்ன சொன்னாங்கன்னா இவனுக்கு கொஸ்டின் பேப்பர் கிடச்சிருக்கோம் அதனால் இவன் மார்க் வாங்குறான் அப்படின்னு சொல்லியிருப்பான் சொல்லிடுவாங்க சார் ஈஸியாக இது பழகிடுச்சு சின்ன வயசுலேருந்து நான் கிரிக்கெட் விட்ட காரணமே அதுதான் சார் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எல்லாருக்கும் நல்ல ஃபார்ம் இருக்கும் பேட் ஃபார்ம் வரும் நம்ம ஒரு டைம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவோம் எனக்கு வந்து பேட் ஃபார்ம் வரும்போது நான் நல்லா விளையாடாத போது அப்பானாலும் விளையாடுறேன் அப்பனால விளையாடுறான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சார் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அதை வெக்ஸாகி கிரிக்கெட்டை விட்டேன் திருப்பி சினிமாலே அதே தான் ஆரம்பிச்சது இந்த வாட்டி நான் மாட்டேன்னு டிசைட் பண்ணிட்டேன் சார் நான் யாருங்கிறது நான் நின்று ப்ரூவ் பண்ணி காட்டுவேன் நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள் என்னை பற்றி அப்பா நாள் நடக்குதுன்னா எப்படி சார் எட்டு படம் அப்பானாலே சார் ஹிட் ஆகும் ராஜ்சசன் அப்பா நாளும் ஹிட் ஆமா இல்லை வேலை வந்துட்டு விளாட்க்குறேன் அப்பானாலும் ஹிட் ஆகும்மா எங்கள் அப்பா என் ஒரு பையனாக வந்து எனக்கு நல்ல வளர்ச்சி கொடுத்துருக்காரு சொல்லி கொடுத்துருக்காரு என் அப்பா இன்னைக்கு இந்த இடத்துல வந்த காரணமே அப்பா காசு இல்லாத போது பல பேர் அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அதே விஷயங்கள் தான் எனக்கு சொல்லியிருக்காரு உன் முன்னாடி வந்து யாராவது ஹெல்ப்னு கேட்டு நின்னால் உன்னால் பண்ண முடிஞ்சதுன்னு வச்சுக்கோ ஏன் ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ கண்டிப்பாக பண்ணு நீ எங்கேருந்து வந்த எப்படி ஆரம்பித்த யார் உனக்கு கை கொடுத்தாங்க யார் உன் கூட இருந்தாங்க அது மட்டும் மறந்துடாத யாருக்கும் துரோகம் பண்ண வேணா யாருக்கும் கெடுதல் பண்ணுவேன் நல்லது மட்டும் பண்ணு அவங்க உன் உன்னை ஞாபகம் வச்சுருக்காங்களோ வைக்கலனாலும் அதை பற்றி கவலை கிடையாது அப்படி சொல்லி தான் சார் வளர்த்துருக்காரு ஸோ போலீஸ்கார பயணம் இருந்து வந்து பல வாழ்க்கையில் பல விஷயங்கள் ஃபேஸ் பண்ணிட்டேன் இந்த விஷயமும் அப்படி அப்படி தான் சார் ஏன் இது டீட்டெயிலாக சொல்கிறேன்னா அவர் என்ன நினச்சிக்கிட்டாருன்னா போலீஸ் வந்தாங்க நைட்டு என்னோட டிஓபியோட பர்த்டே எஃப்ஐஆர் வந்து த்ரீ டேஸில் வந்து ரேப் அப் ஆக போகுது சரி ரேப் அப் பாட்டி எதுக்கு பர்த்டே வேறு இருக்குது இங்கே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆறு பேர் தான் இருந்தாங்க மேலே போலீஸோட வந்துட்டார் அவர் வந்து போலீஸ் வந்து நான் கேட்டேன் என்னங்க தப்பு பண்ணுறேன் நான் வந்து பாருங்கள் எதா தப்பு பண்ணான்னு சொல்லுங்க நானே சாரி கேட்டுக்கிறேன் போலீஸ் வந்து பார்த்தாங்க ஆமாம் எதுவுமே இல்லை உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் ஆறு பேரோட இருக்கீங்க அதில் என்ன தப்புன்ட்டு போயிட்டாங்க சார் இவர் இப்படி பண்ணுறாரு ஆ அவர் பண்ணுறாருன்னா பரவாயில்லைங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டாங்க அவர் பயந்துட்டார் அதில் என்னமோ நான் வந்து என்னமோ அவரை பண்ணிட போகிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே தான் இருக்கிறேன் அவர் அதுக்கு அடுத்த நாள் வந்தார் வந்து எங்கிட்ட பேசினார் இப்போ நாங்கள் நல்லா பேசுகிறோம் சிரித்து பேசுகிறோம் நான் பயந்துட்டேன் சார் நீங்கள் எதா பண்ணிடுவீங்க இதே தான் சார் நான் ஒன்றுமே பண்ணலனாலும் ஐயோ எங்கள் ஏதாவது பண்ணிட போகிறோம் எதாவது பண்ணிட போகிறோம் எங்கள் அப்பா ரிட்டையர் ஆகிட்டார் சார் நிம்மதியாக வாழ விடுவேங்க அவ்வளோதான் நான் சொல்லணும்னு ஆசைப்படுவேன் சார் ஆக்சுவலாக அப்பா வந்து ஒரு போலீஸ்காரராக இருந்தப்போ ரொம்ப நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு பேர் எடுத்து நானும் பேப்பர்லாம் படிச்சிருக்கிறேன் இப்போ உங் உங்களால் உங்கள் அப்பா பேர் தொடர்ந்து இத்தனை இத்தனை சம்பவங்களால் இதுவாகிறது உங்களுக்கு ஒரு கில்ட்டினஸ் இருக்கா எப்படி உங்கள் ஃபீல் பண்ணுறீங்க கண்டிப்பாக இருக்குது சார் எனக்கு கண்டிப்பாக இருக்குது அது வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது என்னென்னா என்னால் அவருக்கு இப்படி ஒரு பேர் அப்படிங்கிறது பட் அவருக்கும் தெரியும் சார் பையன் எப்படி பட்டவானு அவருக்கும் தெரியும் ஸோ அவர் சொல்லுவார் வாழ்க்கையில் வந்து சில விஷயங்கள் இப்படி தான் நடக்கும் மனசில் எடுத்துக்காத நீ நான் நிறைய பேர் வெளியேருந்து நினைக்கிறாங்க நான் உனக்கு பெரிய அட்வான்டேஜ் கடைசியில் பார்த்தா நான் தான் உனக்கு டிஸ்வான்டேஜ் அவர் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாரு ஸோ இந்த மாதிரி மாதிரி கில்ட்டியான ஃபீலிங் வந்துட்டு தான் சார் இருக்கும் பட் அதான் சொல்கிறேன் நான் வந்து இப்போ ப்ரௌடாக சொல்கிறேன் அம் ஐம் எ வெரி ப்ரவுட் சன் அப் வெரி ஆனஸ்ட் அண்ட் சின்னியர் ஆஃப் சார் அப்பா யாருங்கிறது நீங்கள் தயவு செய்து அவர் வேலை பார்த்து டிஸ்ட்ரிக்ஸில் போய் பா கேட்டிங்கன்னா தெரியும் சார் வேலூர் திண்டுக்கல் காஞ்சிபுரம் திருச்சி இருபத்தி ஏழு வருஷம் வந்து லாயன் ஆர்டரில் சர்வீஸ் பார்த்துருக்கார் சார் அவர் அவர் யாருங்கிறது அங்கே போய் விசாரிங்க அவர் அவரை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாரும் தெரியும் நான்லாம் கண்ணோட பார்த்துருக்கேன் சார் அவர் எப்படி மனுஷன் ஒழிச்சிருக்காப்புலன்னு ஸோ அது நான் நிறைய சொல்லக்கூடாது ஏன்னா அப்பாவே சொன்னது கிடையாது எங்கேயுமே பட் ஸ்டில் அந்த கட்டாயத்தை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க ஏன்னா அதனால தான் நான் எனக்கு ஓப்பனாக பேசுகிறேன் சுனாமியில் வேலை பார்த்தார் சார் நாகப்பட்டினம் டிஐஜியாக இருந்தார் இப்போது சென்னை ஃப்ளட்ஸ் வரும்போது ஃபயர் அண்ட் சர்வீஸ் ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட்டில் அப்பா தான் இருந்தார் ஸோ ஃபுல்லாக நைட்டோட நைட்டாக டெய்லி எவ்வளோ வேலை பார்த்தாருன்னு எனக்கு தெரியும் நிறைய இன்சிடெண்ட் சார் இந்த பெரிய கோயிலில் தஞ்சாவூரில் ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சு அப்பவும் அப்பா அங்கே டியூட்டியில் இருந்தார் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சார் நான் பார்த்துருக்கேன் கண்ணால் பார்த்துருக்குறேன் ஸோ ஐம் எ வெரி ப்ரவுட் சார் ஆஃப் அ வெரி ப்ரவுட் ஃபாதர் அண்ட் ஐ ஹோப் இதுக்கப்புறம் நான் ஐ ட்ரை டு நான் வந்து என்னமோ அவரை வந்து பெருமை சேர்க்குற மாதிரியான விஷயங்கள் பண்ணோன்னு ஆசைப்பட்றேன் சில பேர் அதுக்கப்புறமாவும் இதை தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க அதை பற்றி எனக்கு அவ்வளோ ஒரு வாட்டி நான் விளக்கம் கொடுக்கணுன்னு நினச்சேன் அதுதான் இந்த மெடலில் நான் அந்த விளக்கத்தை கொடுக்குறேன் இதுக்கப்புறமும் யாராவது என்னை பற்றி இல்லை ஏதாவது தப்பாக சொன்னாங்கன்னா பரவாயில்ல நான் லைஃப் அப்படி தான் இருக்கும் யார் வேணால் என்ன வேணால் பேசலாம் இந்த சுச்சுவேஷனில் இந்த இடத்துல வந்து பார்த்தா தான் தெரியும் உண்மையான விஷயம் என்னங்கிறது சார் அதான் சார் பாலிடிக்ஸுங்கிறது எல்லா இடத்துல இருக்கும் அது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் சரி அப்பாவோட நான் வந்து அப்பாவோட லைஃப்பை டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் தவிர்த்து என் அப்பா கிட்டே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா அவர் என்றைக்குமே அவரோட வேலை வந்து வீட்டில் கொண்டு வர மாட்டார் கொண்டவே மாட்டார் அதனால் என்கிட்ட வந்து ஹஸ் நெவர் டிஸ்கஸ்ட் எனி திங் ஸோ ஐ ஹாவ் நோ ஐடியா நீங்க சொல்றது வந்து எனக்கு சத்தியமா ஐடியாவே கிடையாது அவரோட ஒர்க் ரீதியா அவருக்கு என்ன பாலிடிக்ஸ் என்ன சிச்சுவேஷன் என்ன பிரச்சனைங்கிறது கமெண்ட் பண்ணால் தப்பா இருக்கும் இல்ல அதான் என்னோட அவுட்டர் லிமிட் என்னன்னு எனக்கு தெரியும் நான் இதுக்குள்ள படம் பண்ணேன்னா என்னால் வந்து பெருசாக லாஸ் வராமல் என்னால் வந்து ஒரு படத்தை நல்லபடியாக பண்ண முடியுங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு பத்து படம் ஆச்சு ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்னை ஹெல்ப் பண்ணி வச்சு ஃபஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு வேலையில் வந்துவிட்டால் விளாட்ற பெரிய ஹிட் அது அதுக்கப்புறம் ஒரு படம் நான் லாஸ் அடைஞ்சேன் அதுக்கப்புறம் இன்னமும் பெட்டராக புரிஞ்சுக்கிட்டேன் நிறைய கண்டென்ட் வெளியே பண்ணிகிட்டு இருந்தேன் நீங்கள் பார்த்திங்கன்னா எல்லாம் வெளியே பண்ணேன் ஆனால் என்னோடய கம்பெனி பார்த்திங்கன்னா வேலையில் வந்துவிட்டா விளாட்றேன் கதாநாயகன் சில்குவர்பட்டி சிங்கம் இது மாதிரி ஜாலியான படங்கள் தான் பண்ணேன் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் ரியலைஸ் ஆச்சு ஏன் நம்ம அப்படி பண்ணுறோம் நம்ம வெளியே பண்ணுற படங்களே நம்ம கம்பெனியில் எடுத்து பண்ணலாமே நல்ல கதைகள் அதுக்கப்புறம் இப்போ வர படங்கள் தான் எஃப்ஐஆர் மோகன்தாஸ் எல்லாமே வந்து ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் ஸ்கிரிப்ட் ஏன்னா ராட்சசன் மாதிரி ஒரு படத்துக்கு இவ்வளோ பெரிய கமர்ஷியல் சக்ஸஸ் கிடச்சிது ஸோ அப்போது நல்ல கன்டென்ட் வந்து ஆடியன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஒரு நம்பிக்கையில் தான் திருப்பி இப்போது ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறேன் இன்னொன்று என்னோடய க்ரியேட்டிவ் திங்கிங் நான் சில விஷயங்கள் சாதிக்கணும்னு ஆசைப்படுற சில விஷயங்கள் வந்து சில பேர் நம்ப மாட்டேங்கிறாங்க வெளியே ஸோ அதை நம்மளே எடுத்து பண்ணுறது தான் ஒரே வழியாக இருக்குது டு ப்ரூவ் அதர்ஸ் அண்ட் ஆர்சல்ஸ் தட் என்னால் இதை பண்ண முடியும் அப்படிங்கிறது நானே எடுத்து அதை பண்ணி காமிச்சேன்னா நாலு பேர் நம்புவாங்க சினிமாவில் அதனால்தான் வந்து இப்போ ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறேன் சார் மோகன் தாஸுங்கிறது காந்தியோட கதையா இல்லை சார் இல்லை சார் இல்லை அந்த கேரக்டர் நேம் சார் ஸோ அந்த கேரக்டர் நேம் நமக்கு வந்து கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கிறதால அப்படி தோணுது அது கிடையவே கிடையாது சார் நான் நினச்சேன் இப்போ பேர் கெட்டு போயிருக்கேன் சரி காந்தி மாதிரி ஒரு கதை எடுத்தால் பேர் சரியாகிடும் இல்லை சார் அதோட கான்செப்ட் என்னென்ன சார் மோகன்தாஸ் பேர் வச்சிருக்கிறெல்லாம் காந்தி கிடையாதுங்கிறது தான் கான்செப்ட் சார் அப்புறம் இன்னொரு கேள்வி சார் ஆக்சுவலாக இந்த ஜோலா அவங்களுக்கும் அவங்களுக்கும் நீங்கள் ஸ்போர்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தப்போவே உங்களுக்குள்ளார ஒரு லவ் இருந்தது அது இல்லாமல் இந்த அளவு இது பண்ணிட்டு இப்போ திருப்பியும் புரிஞ்சிக்கிட்டு திருப்பி அவங்ககிட்ட சேர்ந்துட்டிங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தகவல் இருக்குது அப்போவே உங்களுக்கு தெரியுமா அவங்களா இல்லை இல்லை சார் நான் ஜோலாவை பார்த்ததே வந்து என் டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறமா தான் சார் அந்த டைமில் தான் மீட் பண்ணேன் அதுக்கு முன்னாடி எனக்கு பழக்கமே கிடையாது சார் என்ன ஒன்று நான் மறுபடியும் சொல்கிறேன் லவ்வுங்கிறது இல்லவே இல்லை சார் இங்கே முடிஞ்சிருச்சு அது அந்த கதையை முடிஞ்சிருச்சு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தான் சார் எனக்கு இப்போது மைண்டில் இருக்கிற ஒரு விஷயம் நீங்களும் ஜோலாவும் சேர்ந்து ஸ்போர்ட்ஸ் சப்ஜெக்ட் நடிக்கிறக்கு பிளான் இருக்கா இல்லை சார் இப்போதைக்கு அதை பற்றி யோசிக்கலை பட் அவங்களோட கதை ஒரு நாள் சொன்னாங்க சார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஓட்டால்ஷி ஃபேஸ்ட் என்ன கிரிட்டிசம் ஃபேஸ் பண்ணாங்க எப்படி அதெல்லாம் தாண்டி அவங்க ஜெயிச்சாங்கிறது பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்தது சார் கதை அது கேட்கும்போது நான் சொன்னேன் இது கண்டிப்பாக சூப்பரான ஒரு படமாக பண்ணலாம் அப்படின்ட்டு யாருக்குமே படம் பண்ணாது ப்ரொடியூஸ் பண்ண நானே பண்ணுறேன்னு சொன்னேன் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட அவ்வளோ பட்ஜெட் இருக்கானு யோசி அப்படின்னா சரி போக போக வரும் அப்படின்னு சொன்னேன் பட் நான் கண்டிப்பாக சார் ஃபியூச்சரில் நான் வந்து நடிக்கிறேன்னா இல்லைன்னு தெரில பட் அவங்களோட கதை வந்து ஒரு படமாக மாற்றுறதுக்கு சூப்பரான ஒரு மெட்டீரியல் இருக்குது சார் உள்ள சார் கார்டனில் வந்து எனக்கு கதை சொல்ல வர விஷயம் வந்து ரொம்ப பிடிச்சது சார் என்றைக்குமே நான் என்ன நினைப்பேன் சார் சினிமா இன்ஃப்ளயன்சஸ் பீப்புள் டு அன் எக்ஸ்டென்ட் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புவேன் சினிமா பார்த்து நிறைய பேர் நிறைய விஷயங்கள் அப்சர்வ் பண்ணி அதில் வந்து இன்ஃப்ளூன்ஸ் ஆவாங்கிறது நான் நம்புவேன் அதனால் வந்து நம்ம எல்லா சினிமாலும் ஏதாவது சொல்லிக் கொடுக்குற மாதிரி பண்ண முடியுமான்னு எனக்கு தெரில ஏன்னா சினிமா எண்ட் ஆஃப் த டே என்டர்டெயின்மெண்ட் பட் எங்கேயாவது ஏதாவது நல்ல விஷயம் சொல்கிற ஒரு கதை கிடச்சிதுன்னா அது விட்டுறக்கூடாதுன்னு நான் எப்போவுமே ஆசைப்படுவேன் சார் ஸோ இப்போ முண்டாசப்பட்டி கூட பார்த்தீங்கன்னா அது உங் உங்கள் கண்ணுக்கு மேபி ஒரு ஜாலியான படமாக தெரியலாம் எனக்கு அது எப்படின்னா சார் மூட நம்பிக்கைகள் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு படம் அது ஸோ மூ மூட நம்பிக்கைகள் நம்ம வந்து அவ்வளோ டீப்பாக நினைக்கக்கூடாது அதை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற ஒரு படம் அது ஸோ எதாவது ஒரு சின்ன மெசேஜ் கூட இருந்ததுன்னா அதை பண்ணணும்னு நான் ஆசைப்படுவேன் அந்த விதத்தில் வந்து கார்டனில் வந்து ஃபாரஸ்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது நம்ம எல்லாேருக்கும் புரிஞ்சிருக்கும் இப்போ ஈக்கோலிக்கல் பேலன்ஸ் டிஸ்டர்ப் ஆகும்போது ஒரு கோவிடுங்கிற விஷயம் ஸ்ப்ரெட் ஆகும்போது அது எதனால் வருதுன்னு பல தியரிஸ் இருக்குது கிளைமேட்டிக் சேஞ்சு அது இதுன்ட்டு இட்ஸ் ஆல் ரிலேட்டட் அண்ட் இன்டர் கனெக்டட் ஸோ எவ்வளோ இம்பார்ட்டண்ட் ஃபாரஸ்ட் ஆர் டு திஸ் டு ஹியூமனிட்டிங்கிறது நான் இந்த கதை மூலியமாக புரிஞ்சுக்கிட்டேன் அந்த கதை கேட்கும் போது அந்த கதை நிறைய பேருக்கு போய் சேரணும்னு ஆசைப்பட்டேன் ஆசைப்பட்டேன் தான் ஐ வாண்ட் டு பி அ பார்ட் ஆஃப் சச் மல்டி ஸ்டாரர் இட்ஸ் அபவுட் ராங்லி அக்யூஸ்ட் ஒரு தப்பான ஒரு முஸ்லீம் வந்து ஒரு முஸ்லீம் பையனை வந்து தப்பாக அக்யூஸ் பண்ண ஒரு 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 கதை சார் ஆமாம் தப்பாக ஒரு விஷயத்தில் வந்து அவனை அவன் மாட்டிப்பான் அப்படிங்கிற அதுக்கப்புறம் என்ன நடக்குது நிறைய டீட்டெயில்ஸ் சொல்ல முடியாது சார் அதை பற்றி ஏன்னா அது வந்து ட்ரெயிலர்லாம் வரும்போது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும் இப்போ சொல்லிட்டேன் ட்ரெயிலர் பார்க்கும்போது புஷ்ஷன் ஆகிடும் ஸோ இட்ஸ் அபவுட் ராங்லி அக்யூஸ்ட் முஸ்லீம் பாய் சார் சார் இப்போ இருக்கிற சூழ்நிலை ஹலோ இப்போ இருக்க சூழ்நிலை வந்து படங்கள்லாம் நிறைய சிங்கிள் ஹீரோ நடித்த படங்கள்லாம் ஃபெயிலியர் ஆகிட்டு வருது அதனால் நீங்கள் டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் வச்சு என்ன பண்ண முடியும் உங்களால் சார் கண்டென்ட் நல்லா இருந்தால் தேட்டருக்கு வருவாங்கன்னு நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன் சார் ஸோ சில படங்கள் சமீபத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆடியன்ஸ் வந்து தேட்டருக்கு வரதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாங்க பட் படம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக வர்றாங்க சார் ஏன்னா இப்போ தெலுங்கு இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா பயங்கர பூமாக ஆகிட்டு இருக்கு ஆக்சுவலாக நிறைய படங்கள் பெரிய ஹிட் சார் தெலுகுவில் அதே மாதிரி தமிழ்லையும் பார்த்தீங்கன்னா மாஸ்டருக்கு எல்லாரும் வந்து படம் பார்த்தாங்க ஸோ எங்கள் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை என்னென்னா சார் இந்த படம் தேட்டர் ரிலீஸ் ஆனோன்னே கண்டிப்பாக மக்கள் வந்து பார்ப்பாங்கன்னா நாங்கள் ஸ்ட்ராங்காக நம்புகிறோம் ஒன்று நீங்கள் எல்லாேருமே இருக்கீங்க நல்ல விமர்சனம் உண்மையாகவே உங்கள் எல்லாருக்கு படம் பிடிச்சதுன்னா நீங்கள் எல்லோரும் நல்ல விமர்சனம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக தேட்டருக்கு வந்து பார்ப்பாங்க சார் அப்புறம் ரெண்டாம் பாக கதைகள் எது எது பண்ண போகிறீங்க ஃபஸ்ட்டு வந்து இன்டர்நெட்னாலே டூ சார் அதுக்கப்புறம் ராட்சஸன் டூவோட லைன் வச்சுருக்காரு சார் பட் கொஞ்சம் டைம் ஆகும் ஒரு பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கதைகள் பேசிட்டுருக்கேன் சார் அது ஒன்ஸ் பிடிச்சதுன்னா அது அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போதைக்கு இந்த ரெண்டு படங்களோட பாட்டு தான் சார் ரெண்டு மாதிரி மாதிரி நெகட்டிவ் பண்ணுறீங்களா அது சார் என் கேரக்டருக்கு எல்லா விதமான இமோஷன்ஸ் இருக்குது அதனால்தான் எனக்கு அந்த படம் பிடிச்சது ஆஸ் அன் ஆக்டர் நான் அதை பண்ணோன்னு ஆசைப்பட்டேன் வாழ்க்கையில் எனக்கு தெரிஞ்சு ஒரு யானை நடிக்கிற வாய்ப்பு வந்து யாருக்கும் டக்குன்னு அமையாது எனக்கு காடுகளை பார்த்தா கொஞ்சம் பயம் மிருகங்களை பார்த்தா கொஞ்சம் பயம் எப்போவுமே சேலஞ்சாக எடுக்கணும்னு ஆசைப்படுவேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சார் எனக்கு சி நான் ரொம்ப பயம் தான் நான் நீர் பறவை படம் கேட்ட உடனே பட படம் பண்ணேன் அந்த பயத்தை வந்து நம்ம சேலஞ்சாக எடுத்து பண்ணுவோம் அப்படின்ட்டு இதுதான் இதெல்லாம் வந்து இதுதான் சினிமாவோட சுவாரஸ்யம் சார் ஒரு ஆக்டராக வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் நார்மல் லைஃப்பில் என்னால் பண்ணவே முடியாது பட் அது வந்து சினிமா மூலியமாக நான் வந்து அது பண்ணுறேன் ஸோ அந்த மாதிரி தான் இது இது எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது நான் இது பண்ணிட்டேன்னா எனக்கு ஒரு தன்னம்பிக்கை பயங்கரமாக வரும் அப்படின்ட்டு ஸோ அதனால் ஐ சூஸ் திஸ் ஃபில் எல்லா விதமான ஷேட்ஸ் ஆஃப் கேரக்டர் இருக்கும் என் கேரக்டருக்கு லவ்வு சாங்கு இமோஷனு நெகட்டிவ் ஷேடும் இருக்கும் ஒரு ஒரு பயங்கரம் ஒரு வெரைட்டி ஆஃப் இமோஷன்ஸ் உள்ள ஒரு கேரக்டர் தான் சார் கடனில் சார் அப்புறம் காதல் தோல்வி பற்றி சொன்னீங்க நீங்கள் உங்களுக்கு லைஃப்பில் காதல் தோல்வி இனிமேல் காதலை பற்றி நினைக்க மாட்டேன்னு சொன்னீங்க பட் ஜென்ரலாகவே அந்த மாதிரி தானே படங்கள் கூட காதல் படங்கள்லாம் நடிக்க மாட்டிங்களா இனிமேல் நீங்கள் சார் இது வரைக்கும் நான் அவுட் அண்ட் அவுட் லவ் ஸ்டோரி பண்ணவே இல்லை ஸோ அதுவும் ஆசை இருக்குது கண்டிப்பாக அவுட் அண்ட் அவுட் ஒரு லவ் ஸ்டோரி பண்ணணுங்கிறது பட் இன்னும் கரெக்டான கதை அமையலை சார் எனக்கு ஏன்னா லவ் ஸ்டோரி எடுத்து பார்த்தோன்னா சார் ஒரு சிங்கிள் விஷயமாக தான் இருக்கும் வெறும் லவ் லவ் வச்சு தான் வந்து அந்த படமே ட்ராவல் ஆகும் அது கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க சார் அது தப்பாகிடும் ஸோ நான் அந்த மாதிரி கதைகள் கேட்டாவே பயப்படுவேன் இதில் என்ன இருக்குது வெறும் லவ் இருக்குது இது வச்சு நம்ம என்ன எவ்வளோ தூரம் வந்து ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ண முடிய முடியும் அப்படின்னு எனக்கு தெரில அப்படின்னு நான் ரொம்ப யோசிப்பேன் பட் அந்த மாதிரி படம் பண்ணணுன்னு லைஃப்பில் ஆசை இருக்குது ஏன்னா அது ஒரு வெரைட்டி ஆஃப் கலர் கிடைக்கும் ஒரு ஆக்டருக்கு எதுவுமே வந்து பண்ண மாட்டேன்னு கிடையாது சார் எல்லா வெரைட்டியும் ஒரு ஆக்டர் பண்ணாதான் சார் அவனால் சக்ஸஸ் அச்சீவ் பண்ண முடியும் அண்ட் எண்ட் ஆஃப் த டே சார் நான் நம்பர் ஆஃப் ஃபில்ம்ஸ்ங்கிறது எனக்கு மேட்ரு கிடையாது எனக்கு வந்து எந்த மாதிரி படங்கள் பண்ணுறேங்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருக்குது ஒரு பத்து வருஷம் கழித்து என் பையன் வளரும்போது அவன் ஒரு முண்டாசு பட்டி பார்ப்பான் ஒரு வெண்ணிலா கபடி குழுவே எடுத்து பார்ப்பான் அவன் வந்து ஒரு இன்டர்நெட் நாளே பார்ப்பான் ஒரு நீர் பறவை பார்ப்பான் பார்த்துட்டு படம் நல்லா இருக்குன்னு சொல்லுவான் அதுதான் நான் அச்சீவ்மெண்ட்டாக எடுத்துக்கிறேன் ஸோ நான் என் ஆஃப் த கரையில் ஒரு தேர்ட்டி ஃபில்ம்ஸ் பண்ணியிருந்தாலும் அது இருபது படம் வந்து எல்லாரும் எப்போவுமே பார்க்கலாம் வாழ்க்கை பூரா எப்போ எந்த டைம் லைனில் வேணா பார்க்கலாம் அப்படின்னு அதுதான் நான் என்னோட சக்ஸஸாக பார்க்குறேன் சார் ஏன்னா என்னோடய எயிட் ஃபிலிம்ஸ் ஒரு நைன் ஃபிலிம் சார் டாப் டுவெண்ட்டி மூவிஸ் ஆஃப் தமிழ் சினிமா எவ்ரி இயர் அந்த படங்கள் ரிலீஸ் ஆன இயர் வந்து டாப் டுவெண்ட்டி மூவிஸ் தான் இருக்குது அதுவே எனக்கு ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் சார் நான் அப்படி தான் கதைகளை செலக்ட் பண்ணுறேன் சார் இல்லை சார் எட்டு வருஷம் ஆச்சு சார் அவங்க வரவே இல்லை சார் என் பக்கம் சார் அது ஒரு சின்ன குழந்த நடிச்சிருக்கு சார் இப்போ எட்டு வருஷம் கழிச்சு அதை கூட எப்படி சார் நடிக்க முடியும் எனக்கு ஒன்றும் புரியல ஸோ எட்டு வருஷமாக எங்கே போனாங்கன்னே தெரில சார் எட்டு வருஷம் கழிச்சு ப்ரொடியூசர் திடீர்னு ஆகி சுரேஷ் மூலியமாக கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி அந்த படம் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க நோ ப்ராப்ளம்ங்க ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் பேலன்ஸ் இருக்குது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லை ஃபிஃப்டீன் டேஸ் தான் இல்லை த்ரீ டேஸ் தான் சார் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அதுவே புரியல சார் த்ரீ டேஸ் எப்படி ஃபிஃப்டீன் டேஸ் போர்ஷன் எப்படி த்ரீ டேஸாக மாறும் இல்லை சூரியோட போர்ஷன்ஸ் இருக்குது அதை கட் பண்ணிட்டோம் ஏன் சார் கட் பண்ணிங்க நான் நடிக்கிறேன் அதில் என்ன இருக்குது அப்படின்னு ஆனால் என்னென்னா இப்போது சமீபத்தில் எனக்கு வந்து கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ் இருக்குது அந்த கமிட்மெண்ட்ஸ்லாம் முடிச்சுட்டு அப்புறமா பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் சார் இல்லை இல்லை த்ரீ டேஸ் தான் நடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னாங்க நான் சொன்னேன் இல்லை சார் எட்டு வருஷமாக நீங்கள் ஆளை காணும் எனக்கு அட்லீஸ்ட் எட்டு மாதம் ஆச்சு கொடுக்கணும்ல சார் அட்லீஸ்ட் நான் என்னோட படங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுறேன் என்ன மேலே வந்து நிறைய பேர் பணம் போடுறாங்க இப்போ இன்டர்நெட்னால டு ஸ்டார்ட் ஆக போகுது அந்த ப்ரொடியூஸ் ரெடியாக இருக்காரு அது விட்டுட்டு எப்படி சார் நான் இங்கே வர முடியும் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அவங்க இன்னும் என்ன காண்டாக்ட் பண்ணல சார் இதுதான் நடந்திருக்கு அதில் அதான் ஸ்ட்ராங்கான லாஸ் வரணும் சார் அனிமல் லாஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் குறையும் சார் இன்னொன்று என்ன புரிய மாட்டேங்குது சார் நம்ம இடத்துக்கு அவங்க வராங்களா அவங்க எடுத்துக்கு நம்ம போகிறமான ஃபர்ஸ்ட் அதுவே எனக்கு புரியல ஸோ அதான் சில விஷயங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணால் தான் சார் இதுக்கு ஒரு தீர்வே கிடைக்கும் அண்டு கண்டிப்பாக அரசாங்கம் இருக்குது அவங்க தி வில் டேக் த நெசசரி ஆக்ஷன்ஸ்னு எனக்கு தோணுது பட் எண்ட் ஆஃப் த டே சார் இட்ஸ் ஆல் அபவுட் லிவ் அண்ட் லெட் லிவ் தான் எல்லாமே ஒரு பேலன்ஸ் நான் சொல்கிற மாதிரி ஒரு எக்காலஜிக்கல் பேலன்ஸ் அது நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மனசும் வலிக்குது பட் ஒரு ஸ்ட்ரா ஸ்ட்ரிக்டான லாஸ் கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு முடிவு வரும் சார் சார் இந்த மாதிரி இப்போ பீக்கில் இருந்துட்டு இப்படி மாதிரி பிரச்சனைகள் வர்றப்போ நம்ம ஹீரோக்கள்லாம் பார்த்திங்கன்னா நடிகர்கள் பொதுவாக பேரை மாற்றிப்பாங்க இல்லை நேரம் காளான்னு நம்புவாங்க நீங்கள் எப்படி பேர்லேயே ரெண்டு பேர் வச்சுருக்கீங்க ஏதாவது ஒன்றை கட் பண்ணி ஒன்று தூக்குற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது பிளான் இருக்கா இல்லை இல்லை சார் நேரம் வந்து கிட்ட நேரம் வரும் அதுக்கப்புறம் அது திருப்பி தான் நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன் பேரில் ஒன்றும் இல்லை சார் எனக்கு வந்து பழைய பேர் விஷால் சினிமாவுக்கு வரும்போது விஷ்ணுன்னு மாத்தினேன் திருப்பி என்னோடய பழைய பேர் மிஸ் பண்ணுறேங்கிறதுக்காக பழைய பேரை சேர்த்தேன் விஷ்ணு விஷால்னு எனக்கு அது பண்ணதுலேருந்து எனக்கு ஒரு அஞ்சு அஞ்சு படம் ஆறு படம் தொடர்ந்து ஹிட் ஆச்சு சார் அதனால் அதை மாற்ற வேண்டிய எனக்கு தோணவே இல்லை இன்னும் ஒன்றும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சார் மூணு வருஷமாக என்னோட ரொம்ப ஒரு மாதிரி நெகட்டிவான பர்சனலாகவே சொல்கிறேன் நான் ஒரு லெட்டர் போட்டிருந்தேன் நீங்கள் எல்லோரும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பர்சனலாக ஒரு த்ரீ இயர்ஸ் கொஞ்சம் டவுனில் தான் இருந்தேன் மைண்ட் செட்டாக பட் அந்த த்ரீ இயர்ஸ் டைமில் தான் சார் ராட்சசன்னு ஒரு பெரிய ஹெட்டு கொடுத்துருக்கேன் அது வந்து மிகப்பெரிய ஹிட் எனக்கு ஸோ டவுனில் இருக்கும்போதே நான் ராட்சசன் மாதிரி ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ என்னால் எவ்வளோ சக்ஸஸ் அச்சீவ் பண்ண முடியும் நான் ஸ்ட்ராங்காக இருந்தா மென்டலி அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ பேர் மாத்துறதுல ஒன்றும் இல்லை சார் என்னோட என்னோடய மைண்ட் செட்டை தான் மாற்றணுங்கிறத நான் நம்புகிறேன் அண்டு நல்ல நியாபகம் சார் ராட்சசனோட ஷூட்டிங்கில் தான் என் ஒய்ஃப் வீட்டை விட்டு கிளம்புனாங்க அடுத்த நாள் காலைல ஷூட்டு சார் ஏழு மணிக்கு அன்னைக்கு ப்ரீவியஸ் நைட் தான் கிளம்புனாங்க நான் அடுத்த நாள் போய் ஷூட் பண்ணேன் இங்கே ராட்சஸனோட இபி உட்காந்துருக்காரு அவங்களுக்கு வந்து இருபத்தஞ்சு நாள் ஷூட் தொடர்ந்து போயிட்டுருக்கு அவங்ககிட்ட நான் சொல்லவே இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயம் லைஃப்பில் நடந்திருக்குன்னு ஆனால் டெய்லி போய் காலையில் இருந்து நைட் வரைக்கும் நடித்து கொடுத்து தான் அதுக்கப்புறம் தான் ஒரு மாதத்துக்கு அப்புறமா தான் அவங்களுக்கே தெரிஞ்சது ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷன்லேயே நான் வந்து தொடர்ந்து ஷூட்டிங் போனேன் என் தொழிலுக்கு வந்து என்ன மரியாதை கொடுக்கணுன்னு நான் கொடுத்தேன் அதுதான் ராட்சஸனோட சக்ஸஸோட காரணம் ஸோ அதுவே என்னால் பண்ண முடிஞ்சதுன்னா பேரில் ஒன்றும் இல்லை மைண்ட் செட் தான் அப்படிங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார் ஹலோ கமல் சார் அந்த விக்ரம் சூர்யாலாம் வந்து தன்னுடைய உடல் தோற்றத்தை மாற்றி தாக்க தன்னுடைய கேரக்டருக்காக நடிச்சாங்க அந்த மாதிரி நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்க சார் எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் சிக்ஸ் பேக் வச்சுருக்கேன் சார் இதுக்கு மேலே என்ன பண்ணணும் எனக்கு தெரில எஃப்ஐஆர் படத்துக்காக கொஞ்சம் மாற்றி பண்ணியிருக்கேன் சார் என்ன பண்ணுவேன் சார் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் எப்படி வந்தேனே சார் சினிமாவில் ஒரு நீச்சலே தெரியாத ஒருத்தனை கடலில் தூக்கி போட்டிங்கன்னா என்ன சார் ஃபஸ்ட்டு அவன் பண்ணுவான் ஃபஸ்ட்டு வந்து சர்வைவ் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணுவான் நான் இவ்வளோ நாளும் அதான் சார் பண்ணிகிட்ருந்தேன் ராட்சசன் அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இனிமே நான் நீ வந்து முழுங்க மாட்டேன் இந்த கடலில் சினிமாங்கிறது ஒரு கடல் மாதிரி எனக்கு உனக்கு ஸ்விம்மிங்கும் தெரியாது ஆனால் நீ எப்படியோ சர்வை பண்ணிட்ட இதுக்கு மேலே நீச்சல் அடிக்கணும் இப்போ தான் சார் ஆரம்பிச்சிருக்கேன் இனிமேல் நான் நீச்சல் அடிப்பேன் சார் பற்றி வருத்தப்பட்டிருக்கீங்க அவ்வளோ பெரிய ஹிட் அது அந்த லெவலுக்கு நீங்கள் ரீச் அதுதான் என்னென்னா மிகப்பெரிய ஹிட்டு பட் அதுக்கப்புறம் எனக்கு ஒம்போது படம் ட்ராப் ஆச்சு நைன் ஃபில்ம்ஸ் யாராவது நம்புவீங்களா இங்கே நைன் ஃபில்ம்ஸ் என்னால் எண்ணி எண்ணி சொல்ல முடியும் யார் யார் ப்ரொடக்ஷன் யார் யார் டேரக்டர்ன்னு சொல்ல முடியும் பட் நான் மறுபடியும் சொல்கிறேன் நான் அதுக்காக இங்கே வரல நான் எந்த நெகட்டிவான விஷயங்கள் பேசுகிறதுக்காக வரல ஏன்னா நிறைய பேரை சொல்லலாம் நிறைய ஏன் நடந்தது சொல்லலாம் நைன் ஃபிலிம்ஸ் ட்ராப் ஆகும்போது ஒரு மனுஷனோட மனநிலை என்னவா இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் இட் வாஸ் வெரி சேட் இட் வாஸ் வெரி டிஸ்ஹார்டனிங் வலி ரொம்ப பயங்கர வலி இருந்தது மனசுக்குள்ளே நான் வந்து இவ்வளோத்தையும் பண்ணியும் வந்து ஒம்பது படம் ட்ராப் ஆகுதுன்னா இனி இனிமேல் நான் என்ன தான் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த டவுனுக்கு போனேன் அதுலேருந்து ஏஞ்சி தான் மறுபடியும் வந்தேன் அதுக்கப்புறம் இப்போ எஃப்ஐஆர் மோகன்தாஸ் இப்போ லைன் அப் கேட்டிங்க தான் நான் ப்ரொடக்ஷனே பண்ண ஆரம்பித்தேன் இவ்வளோ பெரிய ஹிட்டு கொடுத்தும் என்னை வந்து இப்படி தான் பார்க்குறாங்க ஏன்னா கதைகள் வருது வராமலாம் இல்லை நிறைய வருது உங்களை அங்கேயே வச்சுக்கணுங்கிற மாதிரியே வருது நான் வந்து வளரணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ என்ன இல்லை இது இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளேயே நீங்கள் படம் பண்ணுங்க இப்படியே நீங்கள் படம் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் வருது ஸோ அது ஒரே மாதிரி படம் பண்றதுக்கு நான் சினிமாவுக்கு வரலை நான் வந்து நிறைய வித்தியாசமான கதைகள் பண்ணணும் வித்தியாசமான விஷயங்கள் சொல்லணும் அதுக்காக தான் நான் சினிமாவுக்கு வந்திருக்கேன் ஸோ அதனால நானே சில விஷயங்கள் எடுத்து பண்ணி ப்ரூவ் பண்ணுறதுக்கப்புறமா அவங்க வருவாங்க அது வந்து நான் நம்புறேன் ஸோ நானே எடுத்து ப்ரூவ் பண்ணுறேங்கிறது தான் இப்போ படம் பண்ணிட்டு இருக்கேன் சினிமா இன்னும் மீளவே இல்லை இன்னும் தேட்டரில் கூட்டம் கம்மியாக இருக்குது ப்ரொடக்ஷன் இதெல்லாம் இருக்குது ஹீரோ வந்து சம்பளம் குறைக்கணும்னு எல்லாம் சொல்லுவாங்க சிலவங்க குறைச்சிருக்காங்க உங்கள் கருத்து என்ன சார் நான் ரெடி சார் குறைக்கிறதுக்கு நான் குறைச்சிருக்கேன் அங்கே திருப்பியும் சொல்லுவேன் அவர் உட்காந்துக்கார் எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் நான் வந்து ராட்சேசன்ல எவ்வளோ சம்பளம் குறைச்சிருக்கேன் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் நான் சொல்லலாம்னா அறுபது லட்ச ரூபா குறைச்சிருக்கேன் சார் அறுபது லட்ச ரூபா ராட்சேசன் நடிக்கும் போது நான் குறைச்சிருக்கேன் இது வெளியே அதான் சார் நான் பண்ண நல்ல விஷயங்கள் வெளியே யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க எனக்கும் சொல்கிறதுக்கும் கூச்சமாக இருக்கும் ஏன்னா நான் எது எதுக்கு சார் போய் நாலு இடத்துல போய் நான் இப்படி பண்ணியிருக்கேன் இப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லணும் ஸோ நான் ரெடியாக இருக்கிறேன் சார் நான் சம் நிறைய ப்ரொடியூசர் சார்ந்து நானும் ஒரு ப்ரொடியூசர் எனக்கு கஷ்டம் தெரியும் பிரச்சனை தெரியும் எனக்கு மார்க்கெட் தெரியும் என்ன பிஸ்னஸ் ஆகுதுன்னு தெரியும் ஸோ ஓரளவுக்கு அந்த அறிவு கடல் புண்ணியத்தில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு எனக்கு அந்த அறிவும் இருக்குது ஏன்னா நான் வந்து ஒரு எம்பிஏ படித்து வந்தவன் எனக்கு ஓரளவுக்கு தெரியும் மார்க்கெட்டிங்னா என்ன சேலில் என்ன என்ன ஃபண்ட்ஸ் வருது உள்ள ஓரளவுக்கு நமக்கு புரியும் அதனால் நான் வந்து பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் சார் மற்றவங்க பண்ணுறாங்களா இல்லையாங்கிறது கமெண்ட் பண்ணுறதுக்கு நான் ஆள் கிடையாது எல்லாரோட இண்டிவிஜுவல் டிசிஷன் சில பேர் சம்பளம் கம்மி பண்ணலனாலும் அவங்களுக்கு படம் கிடச்சிட்டு தான் இருக்குது சில பேர் கம்மி பண்ணல பண்ணால் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாலும் படம் கிடைக்கல ஸோ இது வந்து ஒரு ஒரு மாயஜாலம் மாதிரி தான் சார் இது சார் பிரபு சாலமன் சார் கூட ஒர்க் பண்ணது எப்படி சார் இருந்துச்சு உங்களுக்கு யார் சார் கேட்குறது எனக்கு தெரிய மாட்டேங்குது யாருக்கு ஆ அது பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் சார் ஒரு செம்ம டெடிக்கேட்டடாக ஒரு பேஷனேட்டான ஒரு ஆள் சார் என்ன கொஞ்சம் நிறைய ரிஸ்க்கு எடுக்க சொல்லுவார் ரிஸ்க் எடுக்க சொல்லுவார் சில ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சார் ரொம்ப மாறி இருந்தது பண்ணும்போது ஏன்னா அவ்வளோ ரிஸ்க் இருந்தது அந்த ஷார்ட்ஸில் பட் நேச்சுரலாக அவர் பண்ணணுன்னு ஆசைப்படுவார் வெரி வெரி பேஷனேட் ஃபிலம் மேக்கர் சார் அந்த பேஷன் வந்து உங்களுக்கு படம் பார்க்கும்போது தெரியும் சார் கண்டிப்பாக ரொம்ப நடிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணுவார்னு சொல்கிறாங்களே உண்மையாக

சார் அது வந்து நான் ஒரு கம்பேரிசன் சொல்கிறேன் பாருங்கள் அது உங்களுக்கு ஓகேயா இல்லையான்னு ஸ்விக்கி மாதிரி பார்க்குறேன் ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி பார்க்குறேன் சார் இப்போ ஒரு சாப்பிட்ற சாப்பிட்றதுக்கு நம்ம முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போவோம் கரெக்டாக சார் அதே சாப்பாடு என்றைக்கு நம்மளால் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு வர வைக்க முடியும் ஆனாலும் ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் இன்னும் காலியாகலை அது போயிட்டு தான் இருக்குது ஸோ ரெஸ்டாரண்ட் இன்றைக்கி கூட நீங்கள் போய் ஃபேமிலியோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கும் போய் ஃபேமிலியோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு இது எப்படி ஆகும் அப்படிங்கிறதுனா யார் வீட்டில் உட்காந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்களோ அது ஓடிடியில் பார்த்துருவாங்க யாராவது இந்த மாதிரி ஒரு சேஞ்சுக்காக வெளியே போய் நம்ம தேட்டரோட தேட்டரில் ஃபேமிலியோட பார்க்கணும்னு நினச்சாங்க அவங்க ஃபேமிலியோட தேட்டருக்கு போய் பார்க்க போகிறாங்க இப்படி தான் இந்த சேஞ்சை நான் பார்க்குறேன் சார் இது அக்செப்ட் பண்ணிவிடுவாங்கன்னு தோணுதுங்க சார் போக போக பட் நான் பர்ஸ்னலாக என்ன கேட்டிங்கன்னா சார் நான் வந்து சினிமாவுக்கு வந்தது அப்படி உட்காந்து ஃபர்ஸ்ட் ரோவில் படம் படங்கள் தேட்டரில் பார்த்து தான் அந்த கைத்தட்டு அந்த விசில் அதுக்கு தான் சார் நான் எஃப்ஐஆரை இன்னும் கம்ப்ளீட் பண்ணாம டவுனுக்கு அப்புறம் கொஞ்சம் டைம் எடுத்து தான் கம்ப்ளீட் பண்ணேன் ஏன்னா நம்ம கம்ப்ளீட்டட் ப்ராஜெக்ட் ப்ராடக்ட் கையில வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நமக்கு எப்படியாவது ரிலீஸ் பண்ணிடலாம்னு தோணிடும் அது ஓடிடியோ தேட்டர் பட் எனக்கு தேட்டரில் பண்ணோம்னு ஆசை சார் பயங்கரம் ஸோ ஆஸ் என்னோட சத்துக்கு சத்துக்கு எவ்வளோ நாள் என்னால் கையில பிடிச்ச தேட்டரில் ரிலீஸ் பண்றதுக்கு வைக்க முடியுமா நான் வைப்பேன் சப்போஸ் நாளைக்கு ரொம்ப பேட் சுச்சுவேஷன் வந்தது எனக்கும் வேற வழியே இல்லை அப்படி ஓடிடியில் தான் போனோம்னா ஓடிடில போவேன் பட் எனக்கு ஆசை என்னென்னா தேட்டரில் உட்காந்து அந்த கைத்தட்டு அந்த விசலு இன்னும் என்னோடய என்ட்ரியில் எனக்கு அது கிடைக்கல என்னோடய படங்கள் அது இருக்குது அந்த என்ட்ரியில் கிடைக்கிற வரைக்கும் ஆச்சு நான் தேட்டரில் தொடர்ந்து படம் ரிலீஸ் பண்ணுவேன்னு நான் ஆசைப்பட்றேன் அதுக்கப்புறமா அது பழகிச்சுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு ஓடிடி போகணுன்னு தோணவே தோணாது பட் சேஞ்சஸ் இன்னவிட்டபிள் சார் அது வந்து சேஞ்சஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட் அதை நம்ம அக்செப்ட் பண்ணோம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாறிக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணோமோ நம்ம தயாரப்படுத்தி போயிட்டே இருக்கணும் சார் எனக்கு தெரியல சார் அது என்னென்னு இன்னும் கன்ஃபியூஷன் போயிட்டுருக்கு அது கொஞ்சம் ஷார்ட் அவுட் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஏதாவது தகவல் வந்ததுன்னா எனக்கு சொல்லுங்கள் எனக்கே புரியல இன்னும் என்னன்றது சார் இப்போ தான் வந்து படங்கள் சரியாக ஓடுவதில்லை அப்படிங்கிற சம்பளத்தை குறைக்கிறத பற்றி பேசுகிறாங்க ஆனால் டைமில் நீங்கள் அறுபது லட்ச ரூபா குறைச்சேன் அப்படின்னு சொல்கிறீங்களா அதுக்கு என்ன காரணம் சார் ஒரு ப்ரொடியூசர் ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க சார் மைண்டில் ஒரு பட்ஜெட் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒரு நம்பர் ஆஃப் டேஸ் பிளான் பண்ணுறாங்க இந்த கதைக்கு இப்படி தான் இருக்கும் அப்படின்றது ஒரு ஓவராலாக ஒரு பிளானிங் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க சில காரணங்கள்னால அந்த நம்பர் ஆஃப் டேஸ் இன்க்ரீஸ் ஆகலாம் பட்ஜெட்ஸ் வந்து இப்போ ஒரு சீன் எடுக்கிறோன்னா இந்த சீனுக்கு நான் இருபது பேர் தான் தேவைப்படுவாங்கன்னு நினச்சேன் ஆனால் ஒரு நாற்பது ஐம்பது பேர் தேவைப்படுறாங்க அப்படின்னு ஸ்கிரிப்ட் இருக்க டைமில் மாறலாம் இதனால் வந்து கொஞ்சம் பட்ஜெட் இன்க்ரீஸ் ஆகலாம் ஸோ ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து நம்பர் ஆஃப் டேஸ் இன்க்ரீஸ் ஆச்சு சார் ஸோ கண்ணு முன்னாடி பார்க்கும்போது எனக்கே வந்து நம்பர் ஆப் டேஸிங்க ஆனால் தப்புன்னு பார்த்தீங்கன்னா யாரோட தப்பும் கிடையாது இப்போ நீங்க படம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு சூப்பரான படம் ஸோ எனக்கு தெரியும் டேரக்டரும் சூப்பராக வேலை பார்த்துட்டு இருக்காரு ப்ரொடியூசருக்கும் அது தெரியும் ஸோ அவருக்கு பேரன் வரக்கூடாது ஒரு ப்ரொடியூசர் வந்து ரிலீஸ் ஆகும்போது அவருக்கு பேர்டன் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் சார் நான் அந்த டைம்ல பண்ணேன் ஏன்னா எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை என்னென்னா படம் பெரிய ஹிட் ஆகும் பட்ஜெட்னால ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து எந்த விதமான பாதிப்பு வந்துடக்கூடாது ஏன்னா சார் என் ஆஃப் த டே தான் சார் எனக்கு வேலை கொடுக்குற ஒரு ப்ரொடியூசர் தான் சார் எனக்கு வேலை கொடுக்குறாங்க ஸோ அந்த ப்ரொடியூசர் இருந்தால் தான் சார் எனக்கே வேலை கிடைக்கும் ஸோ அந்த ப்ரொடியூசர் அழியக்கூடாது என்னால் என்ன பண்ண முடியும் அவங்களுக்காக நான் பண்ணணுங்கிறது தான் சார் அதை பண்ணேன் அதான் ஒன்பது படம் டிராப் ஆச்சு சார் அதுக்கப்புறம் எங்க சம்பளம் ஓகே சார்